அதாவது அர்ச்சனாவோட அழுகை வந்து இன்னும் குறையல அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது. என்ன ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, நேத்தி வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க, நீங்க பண்ணது தப்பு, என்ன ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணல, என்ன பார்த்து நீங்க அப்படி ஏன் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது முடியாம திருப்பி இன்னைக்கும் பேசினாங்க. சரி மாயா வாங்க ஹக் பண்ணிக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம், நம்ம சமாதானமா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்கல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ள போனாங்க. அப்புறம் கானாபாலா வந்து பேசுறாரு, சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து சரியா விளையாடலன்னா வெளில துரத்தணும், எப்படி அடிச்சு துரத்தின்னு நம்ம வின் பண்ணணும், அதுதான் கேம் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. ஐயோ நமக்கு கிடைச்சிட்டாரு இன்னொரு பிரதீப் அப்படி இப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட பாடல் ஒன்று பாடுறாரு, அப்படியே அந்த டாபிக் முடியுது. அதுக்கப்புறம் பிரதீப் வந்து ஐடியா கொடுக்குறாரு, அதாவது அக்ஷயாட்ட நீ வந்து விஜய் பிராவோவை லவ் பண்ணுற மாதிரி நடி, அப்படியே அவனை வெளில தூக்கி அப்படியே எரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. என்ன கொடுமடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா மாயாவும் சரி அர்ச்சனாவும் சரி ஜாலியாக பேசிக்கிறாங்க. என்ன எப்படி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாயா. யார் இது சித்தப்பு, நீங்கள் எப்போ வந்தீங்க? அது அப்படிதான், நான் அப்போ அழுவா அதுக்கப்புறம் மாறிடும், அது வேற வாய் இது நார வாய் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது வேற வாய் இது நாரவாய், அதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதாவது குச்சியை வச்சு பால் எடுத்து பேஸ்கெட்டில் போடணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பிக்பாஸ் ஹவுஸ் எப்போதும் போல் வின் பண்ணிட்டாங்க, ஸ்மால் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்களாம் ஃபவுல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள துரத்திட்டாங்க. அடுத்தது இன்னொரு டாஸ்க் வருது. இன்னொரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா, பாலை ஊதி ஊதி அதாவது கீழே விழுந்துடாமல் பால் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி ஒரு டாஸ்க். அதுலேயும் பிக்பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்க, ஸ்மால் பாஸ் ஹவுஸில் எதுவும் பண்ணல, ரெண்டு பேர் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதுலேயும் முடிச்சு விட்டாங்க. ஸோ கிளீனிங் அண்டு வாஷிங் டீம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம், இதோட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, மண்டை மேலே ஒரு பெல்லு மாதிரி கொடுத்துட்டாங்க, அந்த பெல்லு அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஓகே ரெடி ஆகிக்கிறாங்க, எல்லாம் ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டா என்ன பண்ணணும், நீங்கள் மற்ற ஹவுஸ்மேட்டை டிஸ்டர்ப் பண்ணலாம், ஆனால் தொடாமல் டிஸ்டர்ப் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வருது. இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், அதை தாண்டி என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நிக்சன் ஐஸ்வர்யா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து தாங்கவே முடியல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்தது. நீ அம்மாவை இங்கே பிடிச்சா தூக்கிவியா, நீ அம்மாவை காப்பாற்ற வேணா, நாங்களே காப்பாற்றுவோம், போ போ டைட்டானிக்கில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் நிற்கிறது. அதுக்கப்புறம் சி அப்படின்னு அவங்க சொன்னோன்னே இவங்க வந்து மாயாட்டை அதாவது நிக்சன் வந்து மாயாட்டையும் பூர்ணிமாட்டையும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல மாயா அவுட் ஆகிட்டாங்க, என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது நிக்சனால் தான் அவுட் ஆனதுனால நிக்சனும் அடுத்தது அவுட் ஆகிட்டாரு. அவுட் ஆனப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாரையும் தொல்லை பண்ணி அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க, அப்படியே தான் கேம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் கூல் சுரேஷ் தானாக அவுட் ஆகிட்டாரு, ஆனால் அவுட் அவுட்னு அவங்க சொன்னதுனாலே அவுட் ஆகிட்டாரு. உடனே என்ன பண்ணார், சரி ஓகே நம்ம பிரதீப் உள்ளே இருக்கானே, அவன் எப்படி அவுட் ஆனால் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மணி அடிச்சு அவுட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பிரதீப் பொண்ணு நான் அவுட் ஆகலை, நீங்களே தான் ஃபேக் கேம் ஆடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஒன்று பண்ணுறாரு. இதெல்லாம் தாண்டி வெளில வந்து அடுத்த சுற்றுக்கு போகிறாங்க. பிக்பாஸ் என்னென்னா கேட்குறாங்க, நீங்கள் அவுட் ஆனவங்களாம் சொல்லுங்கள், யார் அடுத்தது அவுட்டு அப்படின்னு சொல்லும்போது மணி ரவீனா அப்படின்னு வரிசையாக சொல்லும்போது பிரதீப் அப்படின்றாங்க. பிரதீப் ஒத்துக்க மாட்டேன், டேய் நீ யாரா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையை போடுறாரு. அதுப்போ சாரி அப்படிங்கிற மாதிரி மனசில் உள்ள சொல்லிக்கிறாரு. போடலாங்க ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ் சாரி மாமா ஆ உன்னா சாரி கேட்பேன். அப்புறம் குல் சுரேஷ்ட பேசுறாரு, நான் உங்களை எப்படி நினைச்சேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட பத்தியா, டேய் வெளில போ, நீ முதல்ல வெளில போ, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளில போ, இல்லை நான் உன்னை அடிச்சு தோக்கடிப்பேன், வெளில போ அப்படின்னு சொல்லி அவரை இரிட்டேட் பண்றாரு. இருந்தாலும் அவர் பொறுமையா இருந்தாரு. அதுக்கப்புறம் பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க, நீங்க சண்டை போடுறதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன் பண்ணாரு. இந்த த்ரில்லிங்கான டாஸ்க் நடுவில் விக்ரமும் அக்ஷயம் கண்ணாம்பூச்சி ரேரே அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டுலாம் விளையாண்டாங்க. அது ஒரு காமெடி கண்டென்ட்டாக ஒன்று உள்ளே வந்துட்டு போச்சு. சைஸ் வைக்கா பொருளை ஒளிஞ்சிட்டு யார் கூட ஐஸ் பாய் விளையாடுறா, இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜித்ரா தான் கடைசியாக அவுட் ஆனாங்க. அதாவது அவங்க டீமுக்குள்ளே ஒருத்தவங்களை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோல்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து கூல் சுரேஷ் கையை பிடிச்சிட்டு போய் என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்ட்ட கேட்கும்போது பிரதீப் காரி துப்புறாரு, கெட்ட வார்த்தை திட்டுறாரு, அப்படி ஓடிட்டு இருக்கு. கூல் சுரேஷ் சம கடுப்பாயிட்டாரு, டே என்னடா இப்படிலாம் பேசுகிறேன், என்ன வாடா போடான்லாம் ஏன்டா பேசுகிறேன், டே நான் அப்படி தாண்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஃபுல்லாக பீப்பில் போயிட்டு இருக்கு. உடனே குல் சுரேஷ் நான் வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு வந்து இங்கே மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட நேத்தி 31 தேதியோட எபிசோடு முடிஞ்சது.